வினையால் என்ன விளைவுகள் என்று விளக்கம் சொல்லும் நம் அவர்கள் வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் இருந்த ஊசரித்தல் ஏழைகள் பசியாற்றிவித்தல் அடுத்து ஞானிகளை பூஜித்தல் நல்ல நட்பை பெருக்கிக் கொள்ளுதல் இதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு அடி ஒரு அடிப்படை அப்படி இருந்தால்தான் அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இப்போ ஒருவருக்கு சில பேர் சில பேருக்கு ஊசி மருந்து மாற்றிய சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார்கள் என்ன காரணம் வள்ளுவன்னு கேட்டான் அது முன் செய்த வினைப்பயணுன்னு சொன்னான் நோயெல்லாம் நோயின் சூழல் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவான் நோய் செய்யால் நோயின்மை வேண்டும் நீ எந்த அளவுக்கு பிற உயிர் பிற உயிர்களுக்கு தீங்கு சரியோ அந்த அளவுக்கு நீ துன்பப்பட்டு நான் ராமணி சாமி கேட்குறோம் ராகத்தியை சேர்க்குறோம் வடுவன் கேட்குறான் நான் பிற உயிர்களுக்கு இடையூறு செய்யாதிருக்க இருக்க அருள் சீன்னு கேட்டேன் அப்பா இது ஒன்று யார் என்ன இப்படி கேட்டதில்லை நான் பிற உயிர்களுக்கு பிற உயிர்களுக்கு இடையூறு செய்யாது இருக்க அறிவு தர வேண்டும் அந்த எண்ணம் அந்த அந்த வேண்டுகோளே அவனை உயர்த்தும் பிற உயிர்களுக்கு பிற உயிர்கள் எனக்கு இடையூறு செய்தாலும் சகித்துக் பொறுத்து கொள்ளுதல் மன்னித்தலாகி அந்த பண்பு எனக்கு வேணும்னு கேட்கணும் இது அடிப்படை இல்லை யார் இல்லாறுத்தாலும் சரி துறத்தலாலும் சரி இல்லாட்டாலும் கேட்கலாம் நான் யாருக்கும் இந்த என்னுடைய மனைவி மக்கள் உணவுடன் பிறந்தவர்கள் இன்னும் யாராவது பேராசை காரணமாகவோ பொறாமை காரணமாகவோ நான் யாருக்கு இடையூறு செய்யக்கூடாது அதுக்கு நீ தான் அருள்சின்னு கேட்டால் அருள் செய்வார்கள் அப்போ தூய மனசு த தூய மனசு அந்த அந்த உயர்ந்த எண்ணத்தை வேண்டி கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்போ தினம் ஒரு ப ஒரு அஞ்சு நிமிஷமாக உட்காந்து நாம் செய்ய சொல்லணும் அஞ்சு நிமிஷம் நாம செய்ய உட்காந்து செய்ய வாய்ப்பில் இருந்தாலும் போகும்போது பஸ்ஸில் போகும்போது சைக்கிளில் போகும்போது நடந்து போகும்போது அது தீஸுரா தீஸ்டரா தீஸாக சொன்னால் போதும் அந்த பூஜை அவர் ஏற்றுக்கொள் அதை சென்று கொண்டு செய்கிறார் அப்போ அவர் அவருடைய கேட்குற நம்ம எனக்கு உயர்ந்த எண்ண வேண்டும் தைய சிந்தை வேண்டும்ன்றார் அப்போ சிந்தை தான் ஒருவனுக்கு குடும்பஸ்தானுக்கும் சரி குடும்பத்தில் நடத்துவனுக்கு தைய சிந்தை வேண்டும் மனைவி அடிப்பான் அவள் அடிக்காதே அடிக்காதே என்று க சத்தம் போடுவார் சத்தம் போடாத சத்தம் போடாதுன்னு அடிப்பான் இப்போ மனைவி துன்பத்தையும் புரிந்து கொள்ள முடியலை தாய் தந்தைப்படுகின்ற துன்பத்தை புரிந்து கொள்ள முடியல பிற துன்பத்தை உணர முடியாத அறிவு இருந்தால் அங்கே எப்படி அறிவாது இறைவன் இருப்பான் ஆக அவன் கேட்கணும் நான் பிற பிற உயிர்கள் படு துன்பத்தை துன்பத்தை உணரக்கூடிய அறிவு வேணும்னு கேட்கணும் பிற பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை உணரக்கூடிய அறிவு வேணும் என்று கே கேட்டாலே அவன் அந்த இடத்துக்கு வந்துவிட்டுவான் அப்போ அவன் என்ன சொல்லும்போது நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவான் நோய் செய்ய நோயின்மை வேண்டு வரணும்னா நோய் இல்லாமல் வாழணும்னு கேட்டான் ஒருத்த ஒரு இல்லாத எனக்கு பார்த்து வள்ளுவன் நோயெல்லாம் வாழணுவன் கிராமண்ணா நீ பிற உயிருக்கு நோய் செய்யாது துன்பம் செய்யாது பிற உயிருக்கு துன்பம் செய்தால் நிச்சயம் உனக்கு துன்பம் வராதான் செய்யும் இது நானும் தடுக்க முடியாது எவனு தடுக்க முடியாது சாட்சாத் பரபுரமமாகி சுப்பிரமணியாக தடுக்க முடியாது நீ எந்த அளவுக்கு பிற உயிருக்கு திங்கு செஞ்சு அந்த துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் நோயின்னு சொல்லாமல் நோய் எல்லாம் சொன்னான் அது வறுமையாகவும் இருக்கலாம் மன உளைச்சலாகவும் இருக்கலாம் பகையாக இருக்கலாம் விடாத பற்றி இருக்க நோயாகவும் இருக்கலாம் நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாகாம் நோய் செய்ய நோயின்மை வேண்டு வரும் அப்போ நோய் திங்கி திங்க நிச்சய துன்பத்தை அனுப்பிவிச்சாங்க அப்போ என்ன செய்வோம் ஆசான்கே என்ன செய்வார்கள் நான் இடையூறு இருக்கு இடஒதுசியிருக்க அருள் செய்ய வேண்டும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க